வணக்கம். பிலவ ஆண்டு புரட்டாசி ராசி பலன்கள். ஜோதிடத்தில் புரட்டாசினா கன்னியா மாதம் சொல்லுவோம். சூரியன் கன்னியில் பிரவேசிக்கும் மாதம் புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தில் வந்து ஒரு தனி மகத்துவம் உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பெருமாளுக்கு மிக உகந்த மாதமாகும். தெய்வ வழிபாடு சிந்தனையுள்ள மாதம் இது. இந்த மாதத்தில் வந்து சுக்கரன் நீச்சமாக இருப்பார். எப்போவுமே கன்னியில் வந்து சுக்கரன் நீச்சமாக இருப்பார். நீச்சமாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதத்தில் வந்து எந்த நல்ல காரியங்களும் ஜென்ரலாக பண்ண மாட்டோம். கல்யாணம், கார்த்திகை எதுவுமே நம்ம இந்த மாதத்தில் பண்ண மாட்டோம். முழுக்க முழுக்க கடவுள் வழிபாடு மிக்க மாதம் கன்னி. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கடவுள் இருப்பார் ஜோதிடத்தில். அப்படி பார்த்தீங்கன்னா கன்னியுடைய மகத்தான கடவுள் வந்து ஸ்ரீமன் நாராயணன். புதன், புதன் உச்சமாக இருக்குவார் கன்னியில். அந்த கடவுள் வந்து ஸ்ரீமன் நாராயணன், மகாவிஷ்ணு. ஸோ புதன் உச்சமாக இருக்கிறவங்களுக்கு வந்து மகாவிஷ்ணுவோட அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த மாதத்தில் நம்ம வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுவோம். இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் வர பௌர்ணமியிலேருந்து அமாவாசை, அதாவது ஒரு பட்சம், அதை வந்து மாலைய பட்சம்னு சொல்லுவோம். பித்ருக்களுக்கு திதி கொடுத்தும் பித்ருக்களுடைய ஆசிர்வாதத்தையும் பெற மாதம் இது. பித்ருக்களோட ஆசிர்வாதம் முறையாக பெற்று முப்பெரும் தேவியை வழிபடுவோம். அதாவது மாலைய அமாவாசைக்கு மறுநாளிலிருந்து 9 நாட்கள் நவராத்திரி கொண்டாடும் மாதம். ஸோ புரட்டாசி மாதம் இத்தனை சிறப்புகள் உள்ள மாதம். ரிஷப ராசி நேயர்களே, ரிஷப லக்ன நேயர்களே, இந்த மாதம் புரட்டாசி மாதம் கிரக சஞ்சாரம் என்னென்னா, ராசியில் ராகு, 5 சூரியன் புதன், 6 சுக்கரன், 7 கேது, 9 வந்து குருவும் சனியும் இருக்குது. இந்த மாதம் ராசிநாதன் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் சுக்கரன். அதனால் வந்து கொஞ்சம் இந்த பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படும். பணத்தில் வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும் பொருளாதாரத்தில். ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால மைண்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். எதை டிசிஷன் எடுக்க முடியாமல் சில சமயம் தடுமாறுவீங்க. ஆனால் பட் என்ன டிசிஷன் எடுத்தாலும் பட் நெகட்டிவாக எதுவுமே ஆகாது. ஏன்னா உங்கள் ராசியில் குரு பார்வை இருக்குது. அதனால் நீங்கள் எப்படியும் சமாளிச்சுடுவீங்க. மெயினாக 4 5 இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. சுய ஜாதக அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் யோகம் இருக்கிறவங்க வந்து வீடு, புது வீடு மனைக்கு குடி போவாங்க, இல்லை வாடகை வீட்டுக்காவது போவாங்க, இல்லை அட்லீஸ்ட் வேறு ரூமாவது சேஞ்ச் பண்ணுவாங்க பேச்சுலர்ஸ். அந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக ஒரு வீடை வந்து சேஞ்ச் பண்ணுற யோகம் இருக்குது. கண்டிப்பாக வாகனம் வாங்குவீங்க, 2-wheeler 4-wheeler எது வேணால் வாங்கல, வாகனம் பழுது பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை சைக்கிளாவது வாங்குவீங்க. இது மாதிரி நல்ல யோகங்கள் இருக்குது. மெயினாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மாதம். ஏன்னா உங்கள் வாரிசுங்க குழந்தைங்க வந்து புத்தி கூர்மையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவார்கள், பெருமை சேர்ப்பார்கள், உங்களை வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து நம்ம பசங்களாக இதுங்கிற பெருமைப்படுற அளவுக்கு அவங்கள பண்ணுவாங்க. ஏன்னா அஞ்சுக்குடையவன் அஞ்சிலேயே புதன் உச்சத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க வந்து மேல் படிப்புக்கு யோகம் இருக்கும். நிறைய பேர் அப்ராடில் சீட்டை கிடைக்கும், கண்டிப்பாக விசா ப்ராசஸ் ஆகும். அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், அவங்களுக்கு கேட்ட சப்ஜெக்டே காலேஜ் அட்மிஷன்ஸ் கிடைக்கும். ஸோ எல்லாமே பசங்க விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். 6 சுக்கரன் இருக்கிறதுனால கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கும், கொஞ்சம் சேவிங்ஸ் எல்லாம் கரையும், கொஞ்சம் பொருளாதார நிலைமை வந்து அப்படி இப்படி தான் இருக்கும். 7 கேது கொஞ்சம் இந்த கணவன் மனைவி கிட்டே கசப்புத்தன்மை இருக்கும், எதிர்மறையான எண்ணங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கும். உட்டு கொடுத்து பொறுமையுடன் போனால் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை கைகூடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 வந்து குருவும் சனியும் இருக்குது. ஸோ 9 குருவும் சனியும் சேர்ந்துருந்தால் வேலை வந்து ரொம்ப நல்லா இருக்கும், பாராட்டு பெறுவீர்கள். வேலையில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. போன மாதத்தோட இந்த மாதம் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். தந்தை வந்து ரொம்ப மாரல் சப்போர்ட்டாக இருப்பார். சில பேருக்கு வந்து தந்தை வழியாக சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டியிருந்தது ரொம்ப நாளாக டியூவாக இருந்தால் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். மெயினாக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களோட பாசஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, உங்களோட மேல் அதிகாரிகள் வந்து உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க, உங்களை மேலே தூக்கி வச்சுப்பாங்க, உங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்வாங்க, பர்சனலாக நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இத்தனை நமக்கு ஒரு ரெகக்னிஷனே கிடைக்கலையே, இந்த மாதம் இவ்வளோ கிடச்சிருக்கே அப்படின்னு தோணும். ஸோ கண்டிப்பாக உங்களை வந்து அவங்க உயர்த்தி செல்வார்கள். ஸோ இது வந்து ஒரு கண்டிப்பாக நல்லதொரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாதம். நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணுன்னா, டெய்லி மகாலட்சுமிக்கு காத்தால் விளக்கேற்றுங்க. நெய் விட்டு மகாலட்சுமிக்கு விளக்கேற்றி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு சுமங்கலிக்கு தாம்பூலம் கொடுத்து கண்ணாடி வளையல் கொடுத்து இந்த பரிகாரம் செஞ்சு வந்தீங்கன்னா அந்த பண தட்டுப்பாடுகள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படியே கிளியர் ஆகிடும். ஸோ எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.